என்னோட லைஃப்ல எனக்கு பிடிச்ச மூணு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கிரிக்கெட், இன்னொன்று வந்து சைக்காலஜி, இன்னொன்று வந்து பிஸ்னஸ். இதை வந்து பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை வந்து கேட்கறதுனாலும் ரொம்ப பிடிக்கும், இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் மோஸ்ட் வீடியோஸாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ரிலேட்டடாக இருக்கும். ஏன்னா அதை பற்றி பார்க்கறதுனால ஓகே தான், அதை பற்றி கேட்கறதுனால ஓகே தான், அதை பற்றி தெரிஞ்சிக்கிறதுனால ஓகே தான், எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் கிரிக்கெட் வீடியோஸ் வந்து நிறையாவே நம்மளோட சேனல் வந்து பண்ணிகிட்ருக்கேன். செகண்ட் திங், சைக்காலஜி. சைக்காலஜி வந்து எனக்கு வந்து கேட்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். தேர்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். பிஸ்னஸில் வந்து மணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து மணி ஷேர் பண்ணுறாங்க, எப்படி வந்து மணி வந்து அங்கே ரெவல்யூஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதை பற்றி லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ரீட் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து மணி ஹேபிட்ஸை பற்றி சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. மோர் திங்ஸ் ஐ லேர்ன் அபவுட் மணி, மோர் ஐ அண்டர்ஸ்டுட் தட் இட்ஸ் நாட் ஆல் அபவுட் ஹவு மச் யூ மேக் இட், இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு எஃபிஷியன்ட்லி வி ஹேண்டில் அவர் மணி. இதை வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ 100 ரூபா சம்பாரிச்சு அதை வந்து நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணாமல் வச்சுக்கிறதுக்கும், நம்ம 70 ரூபா சம்பாரிச்சு அதை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஹேண்டில் மணி எஃபிஷியன்ட்லி, எஃபிஷியண்ட்டாக மணி வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது, குட் மணி ஹேபிட்ஸ், இதெல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் அந்த மணி மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் மணி. ஃபர்ஸ்ட் மணி நமக்கு வேணும், மணி இருந்தால் தான் நம்மளால் மேனேஜே பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலோ இல்லை காலேஜோ படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம கையில் வந்து மணியே இருக்காது. ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், இதோட டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு மணி வரும்போது இதை அப்படியே கரெக்டாக அப்ளை பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மணி மேனேஜ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே அவுட் ஆஃப் ஹை இன்ட்ரெஸ்ட் டெட். நம்ம எவ்வளோ தான் நம்ம சேலரி வந்து ஏர்ன் பண்ணோம் அப்படின்னாலுமே, இப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு கடனோ இல்லை பெரிய ஒரு லோனோ இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னாலும் எல்லா அமௌண்ட்டும் வந்து லோனுக்கோ இல்லை பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கோ வந்து போயிடும். நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணியே நம்மளோட சேலரி நம்மளோட எல்லாமே வந்து அதிலே வந்து போயிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் உங்கள்கிட்ட இப்போ ஒரு பெரிய ஒரு லோனோ இல்லை வந்து ஏதாச்சும் கடனோ இருந்துச்சு அப்படின்னா, அதுலேருந்து நம்ம வந்து வெளியே வந்து வர பார்க்கணும். நம்ம எவ்வளோ தான் நம்ம ஏர்ன் பண்ணோம் அப்படின்னாலுமே அது வந்து அதுக்கே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, நம்ம வந்து சேவிங்ஸ் எல்லாம் பண்ணவே முடியாது. பர்சனல் ஃபினான்ஸை பொறுத்தவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எப்போ வந்து எல்லா அமௌண்ட் நம்மளோட கடன் நம்மளோட லோன் எல்லாத்தையும் நம்ம அடைச்சி ஜீரோ டெப்த்தில் வரமோ அப்போ தான் நம்மளோட மணி மேனேஜ்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து உங்களோட மணி மேனேஜ்மெண்ட், அப்போ தான் வந்து உங்களோட கிராஃபே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னாலும் அது வந்து எல்லாமே இந்த சைடே தான் போயிட்டுருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்னவாக இருக்கணும்னா, உங்களோட பெரிய கடன் உங்களோட பெரிய லோன் அது எல்லாத்தையுமே இது பண்ணி நம்ம ஜீரோ டெப்த்துக்கு வரணும். நம்ம இப்போ ஒரு இஎம்ஐலேயோ ஒரு ஃபோனோ இல்லை ஒரு வீடோ இல்லை ஒரு காரோ வாங்கினோம் அப்படின்னாலுமே அந்த ஒரு காரு வீடு வந்து நமக்கு வந்து சொந்தம் கிடையாது. எப்போ நம்ம வந்து அந்த ஃபுல் இஎம்ஐயும் பே பண்ணி முடித்து அந்த மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பொருள் வந்து உங்களுக்கு சொந்தமாகும். அதுவரைய அந்த ஒரு ஃபோனு அந்த வீடு அந்த கார்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடனில் தான் இருக்குது. செகண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டோட குட் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஒரு பாட்காஸ்டில் தான் வந்து கேட்டேன். எல்லா பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் பே யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லா பேரும் என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு மந்த்லி ஒரு சேலரி வருது அப்படின்னா அந்த சேலரியில் நம்ம எல்லாமே நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்னென்ன வேணும் அதெல்லாம் வாங்கிட்டு மீதி ஒரு 10% or 20% தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சேவ் பண்ணி வைப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் அப்ரோச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 20,000 வந்து சேலரி வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த 20,000 வந்து 18,000 வந்து அவன் ஸ்பெண்ட் பண்ணிட்டான் 1 மந்த்து, மீதி வந்து அவன்கிட்ட 2,000 தான் இருக்குது. அதனால் 1 மந்த் வந்து அவன் 2,000 வந்து சேவ் பண்ணுவான். அடுத்த மந்த் வந்து 15,000 ஸ்பெண்ட் பண்ணுவான், மீதி வந்து 5,000 சேவ் பண்ணி வைப்பான். மீதி மந்த் வந்து நிறையா அவனுக்கு வந்து செலவாகும், அப்போ வந்து அவன் 20,000 ஸ்பெண்ட் பண்ணிடுவான். அப்போ வந்து அவன்கிட்ட அந்த மந்த் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே இருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். உன்னோட அமௌண்ட் வந்து எவ்வளோடா, உன்னோட சேலரி வந்து எவ்வளோடா அப்படின்னு கேட்டோம்னா 2,000 5,000 அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
மேக்ஸிமம் அந்த ஒரு 18,000-15,000 வந்து நம்ம கணக்குலேயே வராது. பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம்ல அந்த ஒரு அமௌண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அமௌண்ட்டாக இருக்கும். மீடியம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல அது வந்து போயிடுச்சு, ஏன்னா அது வந்து அவங்க அமௌண்ட், அவங்ககிட்ட போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட கணக்கில் வந்து வரவே வராது. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து வச்சுட்டு பே யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு மீதி அமௌண்ட்டை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெண்டோ இல்லை ஃபேமிலிக்கோ இல்லை வந்து அதர் எக்ஸ்பென்சஸ்க்கோ பண்ணணும். இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட் அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேர்ட் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட்ஜெட்டிங் ட்ராக்கிங் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து எவ்வளோ சேலரி வாங்குகிறோம் அந்த சேலரி அமௌண்ட் வந்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்ம வாங்குகிற சேலரி வந்து மொத்தமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம், பட் ஆனால் எவ்வளோ அமௌண்ட் வந்து எங்கெங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரில அப்படின்னா நம்ம வந்து இஷ்டத்துக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்போம், நம்ம கையில் வந்து அமௌண்ட்டே வந்து சுத்தமாகவே இருக்காது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஆப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, நான் அதோட லிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மேக்ஸிமம் அந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு ட்ராக்கரோ இல்லை ஒரு பட்ஜெட் ட்ராக்கரோ வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து இங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாகவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம். மேக்ஸிமம் இங்கே அதிகமாக போச்சு அப்படின்னாலுமே அந்த ஒரு அமௌண்ட் வந்து இங்கே அதிகமாக போகுது, இதுக்கு வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஹேபிட் பட்ஜெட்டிங் அண்டு ட்ராக்கிங். ஃபோர்த் மணி ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நம்மகிட்ட மணி இருந்தால் தான் நம்மளால் மணியை வந்து சேவிங்ஸோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ வந்து நம்மளால் பண்ண முடியும். இன்கேஸ் நம்மளோட சேலரி வந்து இப்போ ஒரு 5,000-6,000 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம், நம்ம வந்து ரூம் ரெண்ட்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணோம், இந்த மாதிரி குட்டி குட்டியான சேவிங்ஸ் வந்து நம்மளால் பண்ணவே முடியாது. ஃபுல்லாகவே நம்ம வந்து செலவு பண்ணுறதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா அமௌண்ட்டுமே வந்து ஸ்பெண்ட் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் வந்து ட்ரை டு இன்க்ரீஸ் யுவர் ஏர்னிங்ஸ். எல்லா பேரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எவ்வளோ மினிமம் சேலரி வாங்கினாலும் பரவாயில்ல, பட் ஆனால் நீ குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உன்னோட சேவிங்ஸ்க்கு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ப்ராக்டிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா இம்பாசிபிள். நம்ம வந்து என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ஒரு சேலரி பேக்கேஜாக இருக்கும், அப்போ வந்து எல்லாமே வந்து ஸ்பெண்ட் ஆயிரும். நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு திங் வாங்கணும் அப்படின்னாலும் ரொம்பவே யோசிப்போம், நம்ம வந்து ஃபேமிலிக்கு வந்து அமௌண்ட் வந்து தர முடியாது, எல்லாமே ரூமுக்கே வந்து ஸ்பெண்ட் ஆயிரும், ஃபுட்டுக்கே வந்து ஸ்பெண்ட் ஆயிரும். அதனால் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவிங்ஸ், இந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த சேரிங்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளால் கன்சிடரே பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற ஜாப்லேயே நம்ம இந்த பேக்கேஜோடு அதிகமாக வந்து மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஜாபை வந்து ப்ரைமரியாக வச்சுட்டு இன்னொரு செகண்டரி ஜாப் வந்து சைடில் வந்து பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா ப்ரைமரி ஜாப்பில் வர எல்லா அமௌண்ட்டையுமே நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்டிங்ஸில் வந்து வச்சுட்டு இந்த ஒரு செகண்டரி ஜாப்பில் வர அமௌண்ட்டை வந்து நம்ம ஒரு சேவிங்ஸ்க்கோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ஒரு ஷேரிங்ஸ்க்கோ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஃபிஃப்த் மணி ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை டு அவாய்ட் பிராண்டிங் நேம்ஸ். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்க கம்பெனிஸ் நம்மளை சுற்றி இருக்க பிராண்டட் நேம்ஸ்லாம் நம்மளுக்கு எப்படி ஒரு இல்யூஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு கம்பெனி பிராண்ட்னா இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், இந்த ஒரு கம்பெனி பிராண்ட்னா இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்யூஷன் வந்து நம்மளோட மைண்டில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு கிட் பேக் வந்து வாங்க போவோம், அந்த ஒரு கிட் பேக் வந்து ஹை காஸ்ட்டாக இருக்கும், பட் ஆனால் இந்த ஒரு பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கிட் பேக் வந்து நம்ம வாங்குவோம், இந்த ஒரு பேட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்யூஷன் நம்மளுக்கே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் ஆனால் அதோட கம்மியான காஸ்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பிராண்டிங் இல்லாத ஒரு பேட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும், நல்ல கிரெயின்ஸோட நல்லா சூப்பராக இருக்கும். பட் ஆனால் நம்மளோட மைண்டில் வந்து இந்த ஒரு அடிடாஸ் பேட்னா இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், இந்த ஒரு எம்ஆர்எஃப் அப்படின்னா இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், இந்த எஸ்ஜினா இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணி வச்சிருக்கனால அந்த ஒரு பிராண்டிங்கே தான் நம்ம வந்து போவோம். அப்போ வந்து நிறையா எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக வந்து ஸ்பெண்ட் ஆகும். எந்த ஒரு பொருள் வாங்கறதுக்கு முன்னாடியே நம்ம த்ரீ திங் வந்து ரொம்பவே முக்கியமாக வந்து நோட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் அட்டாச்மெண்ட், அந்த ஒரு பொருள்னால் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நோட் பண்ணோம். பர்சனல் அட்டாச்மெண்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஐஃபோன் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா பேத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஃபோன் வந்து ரொம்ப பிடிக்கும், அது வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும். குறிப்பிட்ட சில பேருக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐஃபோன் வாங்கணும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து ஐஃபோன் வாங்கணும் வெளியே பார்க்க வந்து கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நாலாம் தேதி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தேர்ட் திங் நீங்கள் என்ன நோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க போகிற
ஐட்டம்லேருந்து எனக்கு ஏதாச்சும் ரிட்டர்ன்ஸ் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் திங் வந்து எனக்கு வேணும், பட் ஆனால் எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் திங்லேருந்து எனக்கு எந்த ஒரு ரிட்டர்ன்ஸுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கேமிங் லேப் எடுத்துக்கலாம், அந்த கேமிங் லேப்லேருந்து எந்த ஒரு ரிட்டர்ன்ஸுமே எனக்கு வந்து வராது, பட் ஆனால் என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த லேப் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம சடனாக இஎம்ஐலேயோ இப்போ நம்ம யார்ட்டையாச்சும் லோனுக்கோ நம்ம அந்த ஒரு லேப் வாங்கினோம் அப்படின்னா எந்த ஒரு யூஸ்மே இல்லை, பட் ஆனால் எனக்கு அந்த ஒரு லேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 இயரோ 2 இயரோ வெயிட் பண்ணி கூட அந்த ஒரு பிராண்டட் லேப் அப்படி கூட நம்ம போகலாம். மேக்ஸிமம் இப்போ சடனாக இப்போ ஒரு இஎம்ஐலேயோ லோன்லேயோ போட்டு வாங்கினோம் அப்படின்னா எந்த ஒரு யூஸ்மே இல்லை. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு 3 திங்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6th மணி ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ட் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு ஹேபிட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸிமம் ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக பேண்டமிக் போயிட்டு 2 இயர்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருப்போம். நிறையா பேத்துக்கு வந்து ஜாப் வந்து இல்லாமல் இருக்கும், சில பேத்துக்கு வந்து ஜாப் விட்டு எடுத்திருப்பாங்க, ஃபேமிலியில் வந்து ஃபுட்டுக்கு எக்ஸ்பென்சஸ்க்கு எல்லாமே ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். இன்கேஸ் நமக்கு வந்து இப்போ ஜாப்லேருந்து நம்மளை தூக்குனாலுமே ஒரு 3 to 6 மந்த் வந்து எந்த ஒரு பேக்கப் அமௌண்ட் வரல அப்படின்னாலுமே நம்மளால் உட்காந்து சாப்பிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஏன் இப்படி பேடாக வந்து திங்க் பண்ணுற, நல்லா தான் இப்போ போயிட்டுருக்கு, நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கேன், எனக்கு வந்து பர்ஃபெக்டாக அமௌண்ட் வந்துட்டுருக்கு, மந்த்லி மந்த்லி சேலரி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நெகட்டிவ் வந்து கிடையாது, பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து ஒரு சேஃப்டி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் ஒரு 6 மந்த்துக்கு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே ஒரு 2 மந்த்ஸுக்கு வந்து உங்களோட ஜாப் வந்து குவிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஜாப் வந்து தேடுறதுக்கு அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மணி ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு சேவிங்ஸ். நம்ம சேவிங்ஸ் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அமௌண்ட்டையும் நம்ம சேவிங்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதனால் வர இன்ஃப்ளூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகம். இன்ஃப்ளூஷன் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, பண வீக்கம். இதை பற்றி ஒரு ஐடியாவில் அப்படின்னா யூடியூப்பில் வந்து நிறையா சர்ச் பண்ணி பாருங்கள், நிறையா வந்து இதை பற்றி வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. இதை பற்றி உங்களுக்கு ப்ராப்பரான ஐடியா கிடைக்கல அப்படின்னாலுமே நான் வந்து நான் குறிப்பிட்ட அப்கமிங் வீடியோஸில் வந்து மணி மேனேஜ்மெண்ட், மணி எப்படி ரெவல்யூஷன் ஆகுது அப்படின்னு பற்றி நிறையா வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா இருக்கேன். அதில் வந்து இன்ஃப்ளூஷனாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மேக்ஸிமம் அப்போ நீங்கள் மணி வந்து நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா 10 இயர்ஸாக இருக்கட்டும், 20 இயர்ஸாக இருக்கட்டும், 30 இயர்ஸாக இருக்கட்டும், மணி வந்து பத்திரமாக உங்கள்கிட்டயே அப்படியே தான் இருக்கும். பட் ஆனால் அதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால் நான் சேவிங்ஸே பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை, பட் ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஒரு 1 லாக் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கலாம், அது வந்து எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர்லேயோ 2 இயர்லேயோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இல்லை அப்படின்னா நான் வந்து இப்போ லாங் டேர்முக்கு இப்போ ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு வந்து நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அமௌண்ட்டையும் இப்போ நம்ம சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சோம் அப்படின்னா இட்ஸ் அ பேட் ஐடியா. லாங் டேர்மில் இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் அ வெரி பேட் ஐடியா. அதுக்கு பதிலாக நீங்கள் எதுக்காச்சும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை ஷேருக்கோ இல்லை ஏதாச்சும் கோல்டுக்கோ இல்லை லேண்டுக்கோ வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் இட் கைஸ், இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஒரு ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணோம் அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து வீடியோ வந்து பண்ணிடலாம். இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கிவ் ஒன் தம்ஸ் அப். நிறையா பேர் வந்து க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருக்கீங்க லைஃப் பிட்வீன் 22 இயர்ஸ் அந்த ஒரு சீரீஸில், இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்சர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கூட சீக்கிரத்தில் அந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். இன்னும் வீக்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானும் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட க்வெஸ்சன்ஸ் வந்து கேளுங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து கிரிக்கெட் ரிலேட்டடாக க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வந்து டிஸ்ட்ரிக்ஸ் ஆட முடியுமா, நான் வந்து டிஎன்பிஎல் போக முடியுமா, நான் வந்து இப்போ 20 ஏஜ் தான் அது, நான் வந்து இப்போ இந்த ஒரு ஸ்டேஜ் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட்ஸு கீழேயும் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். கூடி சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து ஆன்சர் வந்து பண்ணிடுவேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து உங்களை தேடி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வில் ரீச் யூ. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சி யூ அன்டில் தென், பனு பை.